எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இன்றைய வீடியோவில் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு தீவான கெங்கரோ ஐலண்ட் என்று சொல்லப்படுற கங்காரு தீவுக்கு போக போகிறோம். அந்த கங்காரு தீவுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரி அடிலைட்லேருந்து போகிறோம்ன்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நாங்கள் வந்து அடிலைட்லேருந்து கங்காரு தீவுக்கு என்ன மாதிரி போக போகிறோம்டா, அடிலைட் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன்லேருந்து கேப் ஜேர்விஸ் என்று சொல்லப்படுற துறைமுகத்துக்கு வந்து பஸ்ஸில் போக போகிறோம். அந்த பஸ் ஓட்டம் வந்து ஒரு 2 மணித்தியாலம் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கேப் ஜேர்விஸுக்கு நாங்கள் போயிட்டு அங்கே இருந்து ஃபெரி எடுக்க போகிறோம். ஃபெரி எடுத்து பெனிஷோன்னு சொல்லப்படுற ஒரு துறைமுகத்துக்கு போக போகிறோம். அந்த துறைமுகம் வந்து கங்காரு தீவில் தான் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே போய் வந்து கார் எடுத்துக்கொண்டு கங்காரு தீவை வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் என்ன மாதிரி அடிலைட்டில் இருந்து நாங்கள் வந்து பஸ் எடுத்து கேப் ஜேர்விஸுக்கு போய் அதுக்கு பிறகு ஃபெரியில் போக போகிறோம்ன்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து அடிலைட் நேரம் விடியப்புறம் 5:30. இப்போ நாங்கள் 5:30 வந்து நாங்கள் வந்து வீட்டை இருந்து வலிக்கிட்டு அடிலைட் பஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து பஸ் எடுக்க போகிறோம். இப்போ விடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இருட்டாயம் இருக்குது, அதே நேரம் நல்ல குளிராயும் இருக்குது. இங்கே இதுதான் வந்து அடிலைட் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து நல்ல வெளிச்சம் வந்துட்டுது. நாங்கள் வெளிக்கிடைக்கு வந்து இருட்டாக இருந்திருக்கும், இப்போ வந்து இங்கே விடிஞ்சிட்டுதுன்றதால நல்ல வெளிச்சமும் வந்துட்டுது. இவங்க இன்னும் செக்இன் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் செக்இன் பண்ணிவிட்டு வலிக்கிடணும். வெயிட் பண்ணுவோம். சரி, எங்களோட பஸ் பயணம் வந்து தொடங்கிட்டுது. இப்போ இந்த பஸ் பயணம் வந்து எங்களுக்கு வந்து 2 மணித்தியாலம் இருக்க போகுது. நாங்கள் வந்து முதல் வந்து நகரத்துக்கால போய் பிறகு வந்து கிராமப்புறத்துக்கால போக போகிறோம். அந்த கிராமப்புறத்துக்கால போயிக்க வந்து நாங்கள் வந்து நிறைய பயிற்சிகளை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய மலைகள் மற்ற இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு வந்து நாங்கள் வந்து கடற்கரையை ஒட்டிய மலைப்பாதைகளால் வந்து பயணிக்க போகிறோம். ஆகவே வந்து இந்த பஸ் பயணம் வந்து நல்ல வடிவான இயற்கை காட்சிகளை பார்த்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை வந்து படம் எடுத்து உங்களை எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். வாங்க நாங்கள் பயணிக்கலாம்.
இப்போ வந்து நாங்கள் வந்து கேப் ஜர்விஸ்ன்னு சொல்லப்படுற துறமும் அது வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வந்த பஸ் அப்படியே. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஆக்கள் வந்து ஃபெரியில் ஏறுறதுக்கு லைன் பண்ணி நிற்கிறாங்க. நாங்கள் போகிற ஃபெரியும் வந்து அதுவும் அங்கே நிற்குது. இதில் நிற்கிற காருகள் எல்லாம் இந்த ஃபெரியில் ஏறுறதுக்காக காத்து கொண்டிருக்குது. இந்த ஃபெரியில் என்ன மாதிரி கார் ஏற்றுறாங்கன்றதை நான் பிறகு காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து கேப் ஜர்விஸ்ன்ற இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணி 2 மணித்தியாலம் வந்து பஸ்ஸில் வந்து இப்போ வந்து சீலிங்ன்ற ஃபெரிக்கு வந்திருக்கிறோம். ஃபெரியில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நான் இப்போ நிற்கிற இடம் வந்து அந்த ஃபெரியின் மேல் தட்டு, அந்த இடத்துல நான் கலைக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து 1/4 மணித்தியாலம் ட்ராவல் பண்ணி பெனிஷோன்னு சொல்லப்படுற துறைமுகம், அது வந்து கங்காரத்தீவில் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். இதெல்லாம் வந்து கங்காரோ ஐலண்டுக்கு போகிறதுக்காக வந்த ஆக்கள்ன வாகனங்கள். சில பேர் வாகனங்களை வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. மற்ற ஆக்கள் வந்து அவங்க தங்களோட வாகனங்களையும் வந்து இந்த ஃபெரியில் வந்து ஏற்றி கொண்டு போகிறாங்க. பாருங்கள், இந்த ஃபெரியில் வந்து ஆக்கள் வந்து வாகனங்களையும் வந்து கொண்டு வந்து உள்ளுக்க விடலாம். இந்த ஃபெரியில் வந்து கீழே இருக்கிற தட்டில் வந்து ஃபுல்லாக வாகனங்களை தான் பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி ஆட்கள் வந்து வாகனத்தை பார்க் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபெரியில் வந்து அவங்க வந்து இருந்து போகலாம். சரி, இப்போ வந்து எங்களோட ஃபெரி வந்து வலிக்கிட்டுது. இந்த ஃபெரி பயணம் வந்து எங்களுக்கு வந்து 1:45 இருக்க போது இந்த ஃபெரி பயணம் என்ன மாதிரி இருக்குன்றத பார்க்கலாம். தூரத்தில் பார்க்குறது வந்து கங்காரு தீவில் இருந்து கேப் ஜர்விஸுக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு கப்பல் உண்டு. அந்த மாதிரி ஒரு கப்பலில் தான் நாங்கள் அங்கே இருந்து திருப்பி இங்கே வருவோம். இப்போ நாங்கள் இந்த ஃபெரிக்குள்ளுக்கு போய் இந்த ஃபெரிக்குள்ளுக்கு வந்து என்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்குன்றத வந்து நாங்கள் பார்ப்போம். இந்த ஃபெரிக்குள்ளுக்கு வந்து இப்படி வரிசை வரிசையாக வந்து கதிரை போட்டிருக்காங்க. இந்த கதிரைகளில் வந்து ஆக்கள் இருந்து கொண்டு பயணிக்கலாம். இதுதான் இந்த ஃபெரிக்குள்ளுக்கு இருக்கிற கேன்டீன். இந்த கேன்டீனில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான சாப்பாடு சாமான்களை வாங்கலாம். அப்படியே அந்த கேன்டீனுக்கு எதிரே இருக்கிறது தான் இந்த ஃபெரியின்ட முன்பக்கம். இந்த முன்பக்கத்தில் பாருங்க, நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த முன்பக்கம் வந்து திறந்து விடலைன்ற காரணத்தால் வந்து நாங்கள் வந்து அதில் வெளியில் போயிடலாது. ஆனால் வந்து நாங்கள் வந்து கண்ணாடிக்கால வந்து இந்த ஃபெரி என்ன மாதிரி போகுதுன்ற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள்,
இப்போ நாங்கள் போக போகிற கங்காரு தீவு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் கொஞ்சத்தை பார்ப்போம். இந்த கங்காரு தீவு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான மூன்றாவது மிகப்பெரிய தீவாகும். முதலாவது வந்து டஸ்மானியா, அடுத்தது வந்து மெல்வில் ஐலண்ட் என்று சொல்லப்படுற ஒரு தீவு, அதுக்கு அடுத்ததாக வந்து மூன்றாவது பெரிய தீவு இந்த கங்காரு தீவு. இந்த கங்காரு தீவு வந்து தெற்கு ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் அடிலைட்டில் இருந்து தென்மேற்கு திசையில் வந்து 112 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 4400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய இந்த கங்காரு தீவில் வந்து வெறுமென 5000-6000 இடையிலான நிரந்தரமான மக்கள் தொகையை வந்து இருக்குது. அதை விட வந்து அதிகப்படியாக வந்து சுற்றுலா பயணிகள் இந்த கங்காரு தீவுக்கு வந்து வந்து போவாங்க. ஆதி காலத்தில் வந்து இந்த கங்காரு தீவு வந்து ஆஸ்திரேலியாவுண்ட ஒரு நிலப்பரப்பை இருந்ததாகவும், அது வந்து 10,000 ஆண்டுக்கு முன்னதாக வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து பிரிந்து போனதாகவும் வந்து இவங்களோட வரலாறுகள் வந்து சொல்லுது. அதோடு வந்து இந்த கங்காரு தீவில் வந்து ஆதி குடிகள்ன்ற ஒரு இனமான காட்டன் மக்கள் என்று சொல்லப்படுற மக்கள் இனம் வந்து வசித்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கங்காரு தீவுக்கு வந்து ஐலண்ட் ஆஃப் டெட் அண்டு இன்னொரு பேர் இருப்பதாகவும் வந்து வரலாறு சான்றுகள் வந்து சொல்லுது. 1802 மெத்யூ ஃப்ளைண்டர்ஸ் என்று சொல்லப்படுற பிரித்தானிய கப்பல் ஓட்டி வந்து கங்காரு தீவு அண்மைய பகுதிக்கு அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து உணவுக்காக வந்து சிறிய கங்காறுகளை எல்லாம் வேட்டையாடி உண்டிருக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த தீவின்ட பெயர் வந்து கங்காரு தீவாக வந்து பிற்காலத்தில் வந்து மாற்றப்பட்டதாக வந்து வரலாறுகள் வந்து சொல்லுது. இந்த கங்காரு தீவு வந்து இப்போ வந்து ஆஸ்திரேலியாவோட முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்குது. ஒரு வருடத்துக்கு வந்து 150,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கங்காரு தீவுக்கு வந்து போகிறாங்க. இந்த கங்காரு தீவில் வந்து இயற்கை எழில் மிக்க நிறைய வடிவான இடங்கள் எல்லாம் இருக்குது. அந்த இடங்களுக்கு எல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய வர்றாங்க. அதோடு வந்து இந்த கங்காரு தீவில் வந்து வனவிலங்குகளான கங்காரு, கோலாக்கரடிகள், சீல் மற்ற கடற்சிங்கங்கள், அதை தவிர ஆஸ்திரேலியாக்கே உரித்தான பலவிதமான பறவைகள் மிருகங்கள் எல்லாம் வசிக்குது. அதுகளும் வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வந்து முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக இது. இப்படிப்பட்ட கங்காரு தீவை தான் நாங்கள் வந்து போகிறோம். அங்கே வந்து 2 நாள் தங்க போகிறோம். தங்கி அங்கே என்னென்ன பார்க்கலாம்ன்றதை தான் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கடல் முழுக்க வந்து நல்ல பனி மூட்டம் விரவழிக்கிட்டுது. இங்கே வந்து இப்போ வந்து விண்டர் சீசன்ன்றதால வந்து பனி வந்து அதிகமானதால வந்து இப்போ வந்து கடல் முழுக்க வந்து பனி மூட்டமாக இருக்குது பாருங்க. இந்த ஃபெரியில் வந்து கார்கள் மற்ற வேறு வாகனங்களை கொண்டாடாக்கள்ன்ற வாகனங்களை பார்த்தீங்களா இப்படி பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்கண்டு கீழே வந்து எல்லா வாகனத்தையும் வந்து வடிவாக ரோவில் வந்து வரிசை வரிசையாக பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரே பனிப்புகார் மூட்டமாக வேறு இருக்குது. இந்த வீடியோவுக்கு வேறு டைட்டானிக் என்ன மியூசிக் போடுவோம்னு முடிவு செஞ்சுருக்கிறேன். கடவுளே, இந்த பனிப்பாறைகள் இதிலேயும் அடிபடாமல் போய் பத்திரமா சேரணும். Thank you.
பாருங்க, இப்போ ஃபெரியில் ஏற்றின கார்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து வெளியில் வருது. இப்படி வெளியில் வந்து அவங்க வந்து கங்காரு தீவுக்குள்ளே போவாங்க. இப்படி கங்காரு தீவுக்குள்ளே வந்து அவங்க வந்து தங்களோட காரை எடுத்துக்கொண்டு போய் அவங்க வந்து தேவையான இடங்களுக்கு போய் பார்ப்பாங்க. பாருங்க, இதான் வந்து நாங்கள் வந்து கடந்து வந்த கடல். இதில் பாருங்க, வெள்ளையாக வந்து பனிமூட்டம் வந்து தெரியுது. அதுக்கால வந்து எங்களோட ஃபெரி வந்து கடந்து வரையுக்கு தான் ஃபெரியில் வந்து வெள்ளையாக பனிமூட்டம் வந்து படர்ந்து தெரிஞ்சது. அப்படியே வந்து நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். இதுதான் ஃபெரி டொக்கிங் டெர்மினல். இதில் வந்து நாங்கள் வந்து ஃபெரியிலேருந்து இறங்கி இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட அக்கமடேஷனுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஃபெரியிலேருந்து இறங்கி வந்து கங்காரு தீவுக்கு வந்துட்டோம். இனி வந்து நாங்கள் வந்து கங்காரு தீவுக்குள்ளே போக போகிறோம். அங்கே வந்து நாங்கள் வந்து என்னென்ன செய்ய போகிறோம்ன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது வந்து எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.